நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே, முக ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்ற நாளிலிருந்தே தினம் தினம் அதிரடியான பல அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு வரார். தற்போது அவர் வெளியிட்டிருக்கும் இந்த அறிவிப்பானது பெண்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலான ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே வந்து ஐந்து முக்கியமான கோப்புகள் வந்து கையெழுத்திட்டார். ஒன்று வந்து ஆவின் பாலுடைய விலை குறைப்பு, கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் வழங்குதல், அப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து காப்பீடு திட்டத்தில் வந்து சேர்க்கிறது, அதுக்கப்புறம் பெண்களுக்கு இலவசமான பயணம், அதுக்கப்புறம் 100 நாளில் குறைகள் தீர்க்கக்கூடிய ஒரு துறையை வந்து உருவாக்குறது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் வந்து மீண்டும் ஒரு அதிரடியான திட்டத்தை பெண்களுக்காக வந்து அறிவிச்சிருக்காரு. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்பயா திட்டத்தின் கீழ் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பேருந்துகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக தற்போது போக்குவரத்து துறை அமைச்சரான ராஜகண்ணப்பன் வந்து தெரிவிச்சிருக்காரு. சென்னையில் மட்டுமே 1400 பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பேருந்துகளோட எண்ணிக்கையை நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம், அது மட்டும் இல்லை நிறைய வழித்தடங்களையும் நாங்கள் விரைவில் வந்து விரிவுபடுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் போக்குவரத்து துறை அமைச்சரான ராஜகண்ணப்பன் தெரிவித்திருக்கிறார்.